there is always a mess before a miracle. ஒரு அதிசயத்துக்கு முன்பாக ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யும். அதிசயம் திடீரென்று நடக்கக்கூடிய ஒன்று. கொஞ்சம் கொஞ்சமா மாறுகின்றது அதிசயம். Everything, all of a sudden, fully, எல்லாம் முழுவதும் மாறுகின்றதுதான் அதிசயமாய் இருக்கின்றது. இந்த வாக்குதத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகளை விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கலங்காதே, திகையாதே என்று சொன்னால் திகைய வேண்டாம். இதெல்லாம் சொல்ல நமக்கு எளிதாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையிலே பயணிக்கும் பொழுது திடமனதாயிரு என்று சொல்லும் பொழுது நாம கடினமாயிருக்கும். நமக்கு திடமனதா இருக்க முடியாது. ஆகவேதான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை நமக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நம்முடைய துக்கத்திலே நாம் மடிந்திருப்போம், அழுத்தத்திலே மடிந்திருப்போம், தூக்கு போட்டிருப்பாங்க, சூசைட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவுலாம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த காட் மார்னிங்கோட குறிக்கோளும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து அவர் வழியிலே நடப்பதற்கு ஒரு சிறு முயற்சி தான். அப்படி அவ்விசுவாசத்தை குறித்து நாம சிந்திக்கும் பொழுது மார்க்கு 9வது அதிகாரத்துல அவன் மகனுக்காக வந்து தகப்பன் ஜெபிக்கின்றான், ஆண்டவரிடத்துல கேட்கின்றான், ஐயோ என் மகன் மடிந்து கொண்டிருக்கிறான், அலக்கழிக்கப்படுகின்றான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ காண்பாய், அதிசயத்தை காண்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ ரொம்ப பிராங்கா நம்மள போல அவர் சொல்றாரு, அந்த அப்பா சொல்றாரு. மார்க்கு 9வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும் போது, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற வசனத்தை பார்க்கின்றோம். அப்படி நம்ம எவ்வளவு வாட்டி விசுவாசிக்கும், ஆனாலும் அவ்விசுவாசம் நீங்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கின்ற ஆண்டவர். ஆண்டவர் வாக்குமாறான், பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படிதான் சொல்லுகிறது, அவர் பொய் உரையாத தேவன் என்று சொல்லி. நாம வேணா சொல்லிட்டு மறந்து போயிடலாம், இல்ல பொய் சொல்லலாம், ஒருத்தரை பிளீஸ் பண்றதுக்காக எது வேணா பேசலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்றவர், நம்ம இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் இந்த வருஷம் கொடுத்திருக்காருன்னா அதை செய்வார். இப்படித்தான் ஒரு ஒரு அழகான நிகழ்வை எண்ணாகமம் 22வது அதிகாரத்திலே ஆண்டவர் செய்கின்ற நிகழ்வை காண முடியும். ஆண்டவர் பேச வேண்டும் என்றால் யாரை வேண்டும் என்றாலும் கொண்டு பேசுவார். இன்றைக்கு இந்த கழுதியை வைத்து பேசியதை போல அன்று அந்த கழுதியை வைத்து பீலேயாம் இடத்திலே பேசுகிறார். பீலேயாம் பாலாக்கை திருப்திப்படுத்துவதற்காக வேறு வழியிலே செல்லுகிறார். அப்போ எதிர்க்க நிற்கின்ற தூதனை கண்டு அந்த கழுதை, அவர் ஏறி செல்லுகிற கழுதை போக மறுக்கின்றது. அடிக்கிறார், திரும்ப 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 அடிச்சதுமே அந்த கழுதை திரும்பி நின்று பேசுகிறது. ஏயா நீ முன்னாடி நிக்கிற ஒரு கண்ணு தெரியல உனக்கு? அப்ப தேவ தூதன் சொல்றார், நீ போயிருந்தனா உன்னை சாகடிச்சிருப்பேன். நமக்கு பெரிய நேரங்கள்ல, பல நேரங்கள்ல நம்முடைய விசுவாசம் God will make a way even in the wilderness நல்லதுதான். ஆனா சில நேரத்துல God will block your way. நீங்க நினைச்சு போன வழியில ஆண்டவர் திடீர்னு ஒரு தடுப்பு போடுவாருங்க. என்ன ஆண்டவரே, நீங்க தானே போக சொன்னீங்க, ஆனா அந்த ரூட்ல நீ போவாத, உனக்கு வேற ரூட் வச்சிருக்கேன். இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திற்கு கொண்டு செல்வேன் என்றால் ப்ராமிஸ் லேண்ட், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு கொண்டு செல்வேன் என்றால் கொண்டு செல்வார். ஆனா நம்ம வழியில போகணும்னு இல்ல, அவர் ஒரு வழி, அங்க ஒரு ரோட் பிளாக்குங்க இல்லையா. அப்பதான் 23வது அதிகாரத்துல பாலாக் சொல்லுகிறாரு, அவங்கள போய் நீ சபி என்றார். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லுகிறாரோ அவர்களை சபிக்க சொல்லுகிறார் பாலாக்கு. ஆனால் பீலேயாம் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறதை நான் மாற்ற முடியாது. இன்றைக்கு நமக்கு உற்சாகம் தரக்கூடியதாய், நம்பிக்கை தரக்கூடியதாய் வலியுறுத்துகின்ற ஒரு வசனம் தான் எண்ணாகமம் 23வது அதிகாரத்திலே 2 வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. 19வது வசனமும் 20வது வசனமும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற்ற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய நினைவிலே நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லி இருப்பார், அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக யாராலும் மாற்ற முடியாது. கொஞ்ச நேரம் தடுப்பாங்க, கொஞ்சம் தடுப்பெல்லாம் நடக்கும், ஆனால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். God is also a roadblocker. சில நேரங்கள்ல ஆண்டவர் வழியை அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் வழியை நடத்துவார். அவர் God is a way maker. அவர் God is a miracle worker. Our God is a promise keeper. ஆண்டவர் வழியை உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவர் வாக்குத்தத்தை மாறாதவர். ஆண்டவர் அதிசயத்தின் தேவனாயிருக்கிறார். God morning.